ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆடிப்பட்டத்தின் மூன்றாவது அறுவடையை பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கொத்தவரங்க அறுவடையை பண்ணிக்கலாங்க. முன்னே கொத்தவரங்காய்க்கு வந்து எனக்கு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸில் கிடச்சிருக்குதுங்க. ரெண்டாவது அறுவடை வீடியோ வந்து சூப்பராக போச்சுங்க, நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. காயை வந்து பறிச்சுக்கிட்டே நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து யாரும் இந்த அளவுக்கு என்னை வந்து பாராட்டினது கிடையாதுங்க. நான் வந்து எது செஞ்சாலும் நல்லாயிருக்கு அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே எனக்கு வந்து யாரும் வந்து பாராட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரெண்டாவது அறுவடை வீடியோவில் வந்து நல்ல ஒரு கமெண்ட்டுங்க, ரெண்டு பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ராஜகிருஷ்ண வீரையாவும் வனிதா ஸ்ரீயும் எனக்கு வந்து கொடுத்த கமெண்ட்டு வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க, மன சந்தோஷமாக இருந்தது. நான் மனசார அவங்கள பாராட்டுறேன். இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கவும் ஒரு மனசு வேணுங்க. நானும் உங்களை போல் ஒரு யூடியூப் எதை பார்த்தாலும் யாரையாவது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் டக்குன்னு நல்ல கமெண்ட்டு தாங்க அவங்களுக்கு போடுவேன். ஆனால் இது வரைக்கும் நான் யாருக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டோ எதுவுமே நான் கொடுத்தது கிடையாதுங்க. ஏன்னா நம்மளால் ஒருத்தரை வந்து சிரிக்க தான் வைக்கணுமே தவிர நம்ம ஒருத்தரை வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த காயை வந்து பறிச்சுட்டே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேங்க. ஏன்னா வந்து காயை தொடர்ந்து பறிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து காதுக்கும் இனிமையான வார்த்தைகள் போச்சுன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக செடியை பார்க்கட்டும், காதுக்கு இனிமையாக வார்த்தைகளை கேட்கட்டும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நடுவில் நான் சொல்ல வேண்ட வர விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதனால் இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் மனதார பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் நான் அவ்வளோவா எனக்கு வந்து ஆக்டிவ் நான் கிடையாதுங்க. இப்போ தான் முதல்ல நான் உள்ளே போகிறேங்க. பெருசாக எனக்கு இதில் எந்த அனுபவமும் கிடையாதுங்க. இப்போ தான் நான் என்ட்ரி கொடுக்குறேங்க. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி என் வீடியோங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் போடுற வீடியோங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள், எனக்கு அது போதுங்க. சரி வாங்க காய் பார்க்கலாம். கொத்தவரங்க பார்த்திங்கன்னா நல்ல சத்து உள்ள காய்ங்க. சத்தில் நிறைஞ்ச காயின்னா கொத்தவரங்காய் சொல்லலாங்க. இதில் அதிக நியூட்ரிஷனும் இருக்குதுங்க, ஃபைபர் சத்தும் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நார் சத்து ரொம்ப அவசியங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது நாம் வீட்டில் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் இந்த காயை வந்து நீங்கள் வந்து அவசியம் சாப்பிட்டு பழகுங்க, ஹெல்த்தாக இருப்பீங்க. அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேங்க. இந்த முறை சின்ன பாட்டில் வளர்த்தி நல்லா காய் நல்லா கொத்து கொத்தாக வச்சு வைக்கிறத பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. இந்த முறை பார்க்கும்போது கொத்தவரங்காய் சமைக்கிறதையும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க. நல்லா சிறுசாக கட் பண்ணிவிட்டுங்க. அதில் வந்து பொரியலுக்கு வந்து தேங்காய் பூ போடாத மல்லாட்டத்தூளோ இல்லை அதாவது ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா மல்லாட்டுன்னு வாங்க, ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா கடலைன்னு வாங்க. உங்கள் ஏரியாவில் எது பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாதுனால நான் கடலைன்னு போடுறேங்க. கடலைத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டு நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு வந்து கடலைத்தூள் போட்டு சமைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் சத்து வந்து உங்களுக்கு அப்படி செந்தாத செதறாத நம்ம உடம்புக்கு போய் சேருங்க. நம்ம சாப்பாடோடு தான் எடுத்துக்க போகிறோம் காயை அப்படின்னும் போது அந்த சாப்பாடு இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து குறைச்சி நம்மளுக்கு ஃபைபர் சத்து தாங்க அதிகமாக கொடுக்கும் உடம்புக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொரியலில் கலந்து சாப்பிடுங்க. அடுத்தது வெண்டைக்காவை பார்க்கலாம். அப்போ நம்ம வெளியில் போனோம்னா பார்த்துக்கிறதுக்கு தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் செடி காஞ்சி போயிடுங்க. அதனால் சரி இதுக்கு வேண்டி நம்ம போதும் அளவாக நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ஒரு 150-170 பேக் இருக்குங்க. பழச்செடி இல்லாத பழச்செடியோடு சேர்த்துனோம்னா 200 பேக் மேலே வருங்க. இப்போ வாங்க பாவக்காய் அப்படியே பேசிகிட்டே கொத்தவரங்க முடித்தாச்சு, இப்போ பாவக்காயை பார்க்கலாம்.
பாவக்காய் வந்து இந்த முறை நல்லா நீள நீளமாக வைக்கிதுங்க காய். இப்போ நல்லா பாவக்காய் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ சாப்பிட்டு கூட இப்போ காய் வந்து ரீசெண்டாக நான் வந்து பறித்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனேங்க. இடையில இடையில ஒன்று ரெண்டு முத்திடுதுங்க. அதனால் அதையும் வந்து அப்பப்போ வந்து பறிச்சுட்டு போயிடுறேன். அதனால் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா நீள நீளமாகவும் வருதுங்க, நிறைய காயும் வருதுங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொத்தவரங்காயும் பாவக்காயுமே உங்களுக்கு தனி வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காய் கொடுத்துருக்குதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த முறை வந்து சின்ன தொட்டியில் தாங்க இந்த முறை கொத்தவரங்காய் வச்சேன். இதுக்கு முறைக்கும் பெரிய பேக்கில் வச்சுருந்தேங்க, இந்த முறை சின்ன தொட்டியில் தான் வச்சேன். நான் சின்ன தொட்டிலே செடியை வந்து அந்த அளவுக்கு வளர்ந்தது எனக்கு இந்த முறை ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. ஏன்னா கொத்தவரங்காய் வந்து வேர் அவ்வளோவா போகாதுங்க, அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன தொட்டி போதுங்க. அதுக்கு பெரிய தொட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதனால தான் இந்த முறை வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து இந்த முறை நான் வந்து சின்ன தொட்டி கொடுத்து அதை வளர்த்தனுங்க. பரவாயில்ல, நல்லா காய் கொடுக்குதுங்க. பாவக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொனை கொனை கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி விட்டிங்கன்னா நல்லா பக்க கிளைகள்லாம் நிறைய உங்களுக்கு வந்து வருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய கிளைங்க வரும்போது உங்களுக்கு காயும் வந்து நிறைய வருங்க. அதனால் நிறைய கொடி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொனையீட்டில் கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு நிறைய பழக்க பக்க கிளைகள் வந்து உங்களுக்கு காய் அதிகமாக கொடுக்குங்க. நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதே வந்து காய் நிறைய வரணும், அதே சமயம் செடியும் சின்னதாகவே இருக்கணும். ரொம்ப பெருசாக புதாராட்டம் வளர்த்தின்னு மாடி பூரா நம்ம வந்து பால் படுத்த முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் கச்சிதமாகவும் செடிங்க இருக்கணும், காயும் நல்லா நம்மளுக்கு கொடுக்கணுன்னா நம்ம கட் பண்ணி அளவாக வளர்த்திக்கணும்னா நம்மளுக்கு வந்து காய் நம்ம தொடர்ந்து அறுத்துகிட்டே இருக்கலாங்க. அடுத்தது வந்து பீக்கங்காங்க. அதுவும் பெரியில உங்களுக்கு ரெண்டு மூணு காய் வந்து அறுத்துட்டு போனேங்க, பறிச்சுட்டு போனேன். இப்பயும் வந்து உங்களுக்கு மூன்றாவது அறுவடைக்கும் பீக்கங்காய் வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க. கொஞ்சம் கத்திரி தான் கொஞ்சம் இதாகுது. செடி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சுரக்காயும் பிஞ்சு விட்ருக்குதுங்க, ரெண்டு பிஞ்சு விட்ருக்குது. அது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அறுவடை வீடியோ காட்டுறேங்க. பரவாயில்லைங்க, இந்த முறை பீக்கங்காவும் நம்மளுக்கு நல்லா கை கொடுத்துருக்குதுங்க. இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க பாருங்கள், சுரக்காய் பிஞ்சு காட்டுறோம் பாருங்கள். அடுத்த அறுவடைக்கு அது வந்துடுங்க. இன்னும் பிஞ்சு நிறைய இருக்குதுங்க, பீங்காய் பிஞ்சு அடுத்த அறுவடையும் வரும் போல் இருக்குதுங்க. இன்னொரு பிஞ்சு பாருங்கள், சுரக்காய் பிஞ்சு ரெண்டு பிஞ்சு இருக்குதுங்க. இன்னும் பிஞ்சு விட்டுனே போதுங்க பாருங்கள். அடுத்த பீங்காய் பிஞ்சுங்களாம் ரெடி ஆகுது பாருங்கள். அடுத்த பேட்ச் இதெல்லாம் வருங்க. பரவாயில்ல, ஒரு பேட்ச் முடிஞ்சால் அடுத்த பேட்சுக்கு டக்குன்னு கொடிங்க வந்து ரெடி ஆகிடுதுங்க. கொடிங்க ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு இன்னும் காய் கொடுத்துட்டு தாங்க இருக்கும். இன்னும் உங்களுக்கு பராமரிப்பு வீடியோன்னு நான் ஒன்று கொடுக்குறேங்க. அது எப்படி பராமரிக்கிறதுன்ற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருங்க. நாம் வந்து அடிக்கடிக்க விதை போட்டு நட்டுகிட்டே இருக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு அது ஒரு வீடியோ கொடுக்குறேங்க எப்படி பராமரிக்கிறதுன்னு. இப்போ வாங்க பாலக்கறி அறுவடை பண்ணிக்கலாம். இதுவும் மூணாவது அறுவடைங்க. இது சின்ன பேக்கு தாங்க, ஆனால் வார வாரம் இது வந்து வளர்ந்துருதுங்க. கொஞ்சமாக ஆட்டெரு மட்டும் அப்பப்போ தூவி விட்ருவோங்க, ஒரு கை கை அளவுக்கு தூவி விட்ருவோங்க. அதிலே இது வந்து வளர்ந்துக்குங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்மளுக்கு வந்து பாலக்கீரை ரெடி ஆகிடுங்க. பதினஞ்சுக்கு ரெடி ஆகிடும். இதனோட டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. பாலக்கீரை வாசனையாக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் நல்லா இருக்கு. பாலக்கீரை பச்சை மிளகாயும் பறிச்சிக்கலாங்க. இந்த முறை வந்து புது வரவு நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் பாலக்கீரை. ஏன்னா மொதல் அறுவடைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டல, ரெண்டாவது அறுவடைக்கு தான் காட்டினேன். இப்போ மூணாவது அறுவடைக்கும் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. செடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க. வாங்கக்காய் இது ஒரு செடிங்க. பச்சை மிளகாய் செடியும் ஒரு மூணு நாலு செடி வச்சுருக்கேன். இது ரெண்டாவது செடிங்க. இதுவும் நல்லா காப்பு பிடிச்சிருக்குதுங்க. இதே வீட்டுக்கு வரைக்கும் நம்மளுக்கு பச்சை மிளகாய்க்கு தேவைக்கு போதுங்க. ஒரு சட்னி அரைச்சோம்னாலும் நம்ம டக்குன்னு வந்து பறிச்சிக்கலாம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து
கையில் காய்கறி செடி வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எனி டைம் வந்து காய்ங்க இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லைங்க. டக்குன்னு ஏதோ ஒரு காய் நம்ம தோட்டத்தில் கிடச்சிருங்க. அதனால் தோட்டம் இருக்கிறது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயந்தாங்க. பாருங்கள் அறுவடையை, பீக்கங்காய், பச்சை மிளகாய், பாலக்கீரை, கொத்தவரங்காய், பாவக்காய், வெண்டைக்காய். உங்கள்கிட்ட பேசினே வெண்டைக்காய் அறுவடையை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க முடியாத போயிடுச்சுங்க. பேசுகிறதில்ல அந்த கமெண்ட்டை பற்றி சொல்லணுமேன்னு சொல்லிட்டு நான் அதை கவனிக்காத விட்டுட்டேன். அடுத்தது வந்து உங்களுக்கு பூக்கள் விருந்துகள். கண்ணுக்கு வந்து பூ பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கு நடுவுலையும் உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் என்னென்னா இந்த பூக்கள் வீடியோ வருங்க. அதை நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு மேலே தெரிய வருங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு நடுவுலையும் நான் ஒவ்வொரு செடினுடைய பூக்கள் வீடியோ கொடுப்பேங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுங்க. இது காக்கனா செடிங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்குறேங்க. இது ரெண்டாவது அப்டேட்டுங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அரும்புங்க, நிறைய அரும்பு. சரி, உங்கள்கிட்ட ஒரு 100 டைம் ஷேர் பண்ணலாம். இது வந்து காட்டினா சந்தோஷப்படுவீங்க, கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்குன்றதுனால உங்கள்கிட்ட மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேங்க. அது எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். காக்கனா செடி பொதுவாக யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய செடியெலாம் வளராதுங்க. நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்கள். எந்த செடியுமே பார்த்திங்கன்னா என் கையில் வளர்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துருதுங்க. செடிங்களை பார்த்து மாடித்தோட்டமாக இருக்கட்டும், கீழே தரையில் இருக்கிறதா இருக்கட்டும், எந்த செடியும் பார்த்திங்கன்னா செடி பெருசாக தாங்க இருக்கும், சின்னதாகவே இருக்காதுங்க. அதாவது நம்ம வளர்க்குற விதமும் தண்ணி விடுற விதமும் அது அதுக்கும் ஒரு அன்பாக ஒரு பாசமாக கொடுத்தோம்னா அதுவும் நல்லா வளருங்க. இது வந்து ஸ்டார் மல்லிங்க, பக்கத்தில் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு கலர் காக்கிற மாதிரியே தாங்க தெரியும். ஆனால் அது பார்த்திங்கன்னா சக்கரை மாடை இருக்குங்க. பூவு நிறைய அரும்பு எடுத்துருக்குதுங்க இந்த முறை. அதனால தான் சரி இதை மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. காக்கனா பூவு யாருக்கெல்லாம் நிறைய பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா கமெண்ட்டில் படிக்க படிக்க தாங்க நம்மளுக்கு வீடியோவை நம்ம எப்படி போடுறது, எப்படி நம்ம பேசுகிறது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருங்க. இதே மாதிரி என் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி மாதிரியே இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் பூ விற்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தொலைவாந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இருக்குதுங்க. ஒரு வாடாத இருந்துச்சுன்னா அதே மாதிரி தாங்க தெரியும் பார்க்குறதுக்கு. இதில் நான் வந்து நடுவு நடுவில் கனகாம்பரத்தை வச்சு நடுவில் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதையும் பாருங்கள். வீடியோவில் வந்து நம்ம சொல்கிற விஷயங்களில் இருக்கட்டும், நம்ம இப்போ பேசுகிற விஷயத்த ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு யூஸும் ஆகுங்க. அதனால் வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கருத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற விஷயமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எது உங்களுக்கு தேவைப்படுற விஷயமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி நீங்களும் நல்லா இருங்க. அதுக்குனால தான் உங்களுக்கு இடையில எதையாவது ஒன்று நான் பேசுகிறேங்க. பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ நெருக்க விட்டுருக்குது பாருங்கள். இது ஒரு அரை கிலோ பூ விட்டுச்சிங்க. அப்போலாம் நான் வீடியோ எடுக்கலை, இப்போ தான் எடுக்கிறேன். இந்த பூவை பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து இடையில் வந்து உங்களுக்கு பூக்கள் வீடியோ போடுறது சரியான்றது எனக்கும் தெரியுங்க. அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எது பிடிக்குது எது பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் பூ வந்துட்டு பறிச்சுனு வந்தாச்சுங்க. இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அள்ளி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு இது அரை கிலோ டப்பிங்க. இது பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து இது வந்து பச்சை முல்லைங்க. முல்லைப்பூ பச்சை முல்லை செடியும் வச்சுருக்கேங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பூ பறிக்கும் போது கலந்து ஒவ்வொன்று போட்டுக்கிறேன். காக்கனா மல்லியே இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். குண்டு மல்லியும் ஒன்று ரெண்டு விடுதுங்க. அதனால் அதையும் கலந்து பசின்னு வந்திருக்கேன்.
நான் உங்களுக்கு இந்த பூவை மெதுவாக வீடியோவில் கட்டி காட்டுறேன் பாருங்கள், நீங்களும் பழகிக்கலாம். நான் மெல்ல கட்டியிருக்கேன், ஸ்லோவாக உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டி பழகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ கட்டுறதுலாம் ஈஸிங்க. இது நான் எவ்வளோ நெருக்க கட்டியிருக்கிறேன், கோக்கிற மாதிரியே கட்டிடுவோங்க. மலர்ந்துச்சுன்னா அப்படியே கோத்த மாதிரியே தெரியுங்க உங்களுக்கு. ஒரு ரெண்டையாக இந்த மாதிரி வச்சு இப்படி கையை மெதுவாக இப்படி அள்ளு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு மூணு பூ வச்சு கட்டி காட்டுறேங்க. ஆனால் நான் ரெகுலராக கட்டுறது வந்து ஒரு அஞ்சு பூ ஆறு பூ இப்படி வச்சு கட்டுவோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அடர்த்தியாகவும் தெரியுங்க, உரண்டியாகவும் பூ தெரியுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நூலை வந்து நம்ம வளைச்சி அடுத்த இதுக்கு வந்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து பூ வந்து கீழே நம்ம வச்சாலும் உதிராதுங்க, பூ ஒருத்தர் பார்த்தா உதிர்ந்துருங்க பூ. அந்த மாதிரி உதிராது இருக்கிறதுக்கு இந்த நூலை வந்து நம்ம வளைச்சி பிடிச்சி பூ வச்சு அது மேலே வச்சு நம்ம அள்ளு போடணுங்க. உங்களுக்கு நான் இதே மாதிரி வந்து வச்சு கட்டி உங்களுக்கு கடைசியில் வந்து எவ்வளோ கட்டியிருக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ எடுக்கும்போது நினச்சேன், சரி சில பேருக்கு பூ கட்ட தெரியாதுன்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு இதுலக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு பூ ஆறு பூ வச்சு கட்டியிருக்கிறேங்க. இது மலர்ந்துச்சுன்னா பூரா உரண்டியாயிடுங்க. உங்களுக்கு நான் விரித்து காட்டுறதுனால உங்களுக்கு வந்து இது பட்டையாக தெரியுதுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மலரும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூரா இதழ் பூரா விரிஞ்சு உரண்டி ஆகிடுதுங்க. உங்களுக்கு வேணால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உரண்டியாக உங்களுக்கு அந்த பூவை நான் மலர வச்சதை காட்டுறேங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் செடியை அப்டேட் பார்க்கலாம். கத்திரிக்காய் செடி ஒரு பேக்கில் ரெண்டு செடி வச்சுமே எப்படி இருக்கோ எப்படி வளரும்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க. ஆனால் பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து காய் வச்சுருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் இப்போ நான் அறுவடையே பண்ணிட்டேங்க, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை நான் கொடுக்குறேங்க. பாருங்கள் ஒவ்வொரு ரெண்டு செடி நம்ம பேக்கில் வச்சாலுமே அது எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள். செடியும் ஒரு சின்ன பூச்சி தாக்கத்தில் கூட இல்லாத பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செடி செழுமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லைங்க, நோவு தாக்கத்துலாம் எதுவுமே காய்களுக்கு வராதுங்க. கள்ளிப்பூச்சியாக இருக்கட்டும் மாவுப்பூச்சியாக இருக்கட்டும் எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி இப்போ செடியை பராமரிக்கிறதும் நம்மளுக்கு ஒரு இது தாங்க. ஆனால் இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம எதுவும் இதுக்கு இன்னும் நோவு தாக்கல் வரலைங்க. நல்லாயிருக்கு செடி, இந்த இப்போதைக்கு வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதனால தான் சரி உங்களுக்கு கத்திரிக்காய் செடி அப்டேட்டும் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி நான் காட்டுறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை வீடியோ வருங்க. பார்த்து நல்லா சந்தோஷமாக சப்போர்ட் கொடுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்டு கொடுங்க. நல்லா கண்ணுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்து மனதார பாராட்டுங்க. இது ஒரு டைம் பாஸுக்கும் மீறி நம்மளுக்கு வந்து எழுத்துக்கு ஒரு கவனம் கொடுக்கறதுங்க. செடி பாருங்கள் அழகாக எப்படி வளர்ந்துருக்கு. ரெண்டு ரெண்டு செடி தாங்க ஒவ்வொரு பேக்லேயும் வச்சுருக்கேன். தினைக்கும் பார்த்திங்கன்னா 12x15 சைஸ் தாங்க பேக்கு. உங்களுக்கு எல்லா நம்ம வெங்காயத்தோளம்லேருந்து எந்த காய்கறி கட் பண்ணாலும் நம்ம செடிக்குள்ளே தாங்க நான் போடுவேன். ஆட்டு எருவு கொடுத்துருக்குங்க, அவ்வளோதான் இதுக்கு உரமும் கொடுத்துருக்குறேங்க. வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இதுக்கு பராமரிப்பு கிடையாதுங்க. செடியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்களா? இது மாதிரி செடி வளரும்போது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம படுற செய்கிற வேலைக்கு ஒரு ஊதியம் கிடைச்ச மாதிரிங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.